எல்லாருக்கும் வணக்கங்க. நான் டாக்டர் ரத்யா. சித்தர்கள் கட்டமைத்த தமிழர்களின் வாழ்வியலுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அறிவியல் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதனுடைய முதல் பகுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொடர்ச்சி கிடைக்கும், ஈஸியாக புரியும். இந்த முதல் பகுதி வீடியோ பார்த்தவங்கள நிறைய பேர் கழுத்தில் போடுற இந்த செயின் அல்லது ருத்ராட்சத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும், சீக்கிரமாக வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் டாக்டர்னு கேட்டிருந்தீங்க. இதோ அதற்கான அறிவியல். நாம் கழுத்தில் என்னெல்லாம் போடுறோங்க? செயின் போடுறோம், தாலி கயிறு போடுறோம், பூவை கட்டி மாலையாக போட்டுக்கிறோம், ருத்ராட்ச மாலை போடுறோம், ஸ்படிக மாலை போடுறோம். இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க. என் கையில் ஒரு செயின் இருக்குது, அதை கழுத்தில் போடுறதுக்கு முன்னாடி எப்படி பிடிப்பீங்களோ அந்த மாதிரி பிடிங்க. இது எந்த மாதிரி வடிவத்தை கொடுக்குதுன்னு கவனிங்க. இப்போ கீழே வருது இல்லையா, அந்த வடிவத்தை கவனிங்க. அந்த வடிவம் நிச்சயமாக சதுரமாகவோ செவ்வகமாகவோ வட்டமாகவோ முக்கோணமாகவோ இருக்காது, அது நிச்சயமாக ஒரு அரை நீள்வட்டமாக தாங்க இருக்கும். இந்த அரை நீள்வட்டம் கழுத்தில் போடும்போது முழு நீள்வட்டமாக மாறிடுதுங்க. ஒருவேளை டாக்டர் தான் இந்த மாதிரி அரை நீள்வட்டமாக வர்ற மாதிரி பிடிக்கிறாரோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா, நீங்களே ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் வந்து வீட்டில் பண்ணி பார்க்க முடியுங்க. இந்த நோட்டீஸ் போர்டில் பேப்பர் வச்சு நம்ம குத்துவோம் இல்லையா, புல்லட்டின் பின், அந்த மாதிரி ஒரு ரெண்டு பின் எடுத்துக்கோங்க. ஒரு தடிமனான நூல் எடுத்துக்கோங்க, இந்த ரெண்டு புல்லட்டின் பின்னோட தலையில் கட்டிக்கோங்க மாலை மாதிரி. அந்த ரெண்டு புல்லட்டின் பின்னை அப்படியே நோட்டீஸ் போர்டில் ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் பேப்பர் வச்சு இந்த மாதிரி குத்திக்கோங்க. இப்போது ஃபோட்டோவுக்கு சைடில் ஆணி அடித்து ஒரு மாலை போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஒரு பென் எடுத்து இந்த நூலோட உள்பகுதியில் வச்சு ஸ்ட்ரெச் பண்ணி இந்த பவுண்ட்ரி அதாவது எல்லையை அப்படியே வரைங்க. இது என்ன வடிவம் கொடுக்குதுன்னு கவனிங்க. நிச்சயமாக இது ஒரு நீள்வட்ட வடிவமாக தாங்க இருக்கும். இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நீள்வட்டன்றது மிக தனித்தன்மை வாய்ந்த வடிவங்க. மாடர்ன் சயின்ஸில் பார்த்திங்கன்னா இந்த பூமி சூரியனை சுற்றி வருதுங்கிறதையே வெறும் 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் கோப்பர்னிக்கஸ் கண்டுபிடிச்சார். ஆனால் நம்ம சித்தர்கள் 12,000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பூமி சூரியனை சுற்றி வர்றது மட்டும் இல்லைங்க, அது நீள்வட்டமாக தான் சுற்றி வருது. நிலா பூமியை நீள்வட்டமாக தான் சுற்றி வருது, சூரியன் மில்கி வேவை நீள்வட்டமாக தான் சுற்றி வருதுங்கிறத தெளிவாக புரிஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ உங்களில் சில பேருக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கும், சித்தர்கள் இதை ஏன் தற்செயலாக போட்டிருக்கக்கூடாது, அவங்க இதை ஆழமாக புரிஞ்சு தான் பண்ணாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு இப்போ ஒரு ஆச்சரியமான தகவலை சொல்ல போகிறேன். அதை நீங்கள் கேட்டிங்கன்னா சித்தர்கள் நிச்சயமாக இதை தற்செயலாக பண்ணலன்னு நீங்களே உணர்வீங்க. சரிங்க, இந்த சித்தர்கள் கழுத்தில் போட்டாங்க இல்லையா ருத்ராட்ச மாலை, இப்போ நம்ம நிறைய பேர் போடுறோம் இல்லையா ஸ்படிக மாலை, இதில் எல்லாம் எத்தனை மணிகள் வச்சுங்க நம்ம போட்டோம்? 108. இது எல்லாருக்குமே தெரியும். இந்த எண்ணெய் அப்படியே ஒரு பக்கம் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போவாவது உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி வந்திருக்கா, ஏன் சூரியனும் நிலாவும் எக்ஸாக்டாக ஒரே சைஸில் தெரியுதுன்னு? எதுக்காக நான் அதை கேட்குறேன்னா, நம்ம இருக்கிற பூமியை விட நிலா 4 மடங்கு சின்னதுங்க, சூரியன் நிலாவை விட 400 மடங்கு பெருசுங்க. ஆனாலும் நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது எக்ஸாக்டாக ஒரே சைஸில் தெரியுது. இதுக்கு ஒரு லாஜிக்கலான சிம்பிளான ஆன்சர், நிலா பூமிக்கு பக்கத்தில் இருக்குது, சூரியன் பூமியிலேருந்து ரொம்ப தள்ளி இருக்குது. இருந்தாலும் இது ரெண்டும் எக்ஸாக்டாக ஒரே சைஸில் தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த இடத்துல தாங்க 108 எண் முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த பூமியிலிருந்து நிலாவுக்கான தூரத்தை நிலாவோட விட்டம் அதாவது டயாமீட்டரால் வகுத்திங்கன்னா வரக்கூடிய எண் 108. பூமியிலிருந்து சூரியனுக்கான தூரத்தை சூரியனோட விட்டம் அதாவது டயாமீட்டரால் வகுத்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எண் அதே 108. இந்த 108 நீள்வட்டம், இதை தாங்க இப்படி நம்ம கழுத்தில் போட்டாங்க சித்தர்கள். சரிங்க டாக்டர், பிரபஞ்சத்தில் இருக்கிற நீள்வட்டம் அந்த 108 இது கூட ஏன் டாக்டர் சித்தர்கள் கனெக்ட் பண்ணாங்க? ஹலோ, சித்தர்கள் கனெக்ட் பண்ணலைங்க, நம்ம ஆல்ரெடி கனெக்டாக தாங்க இருக்கோம். இந்த உடம்பு இந்த பிரபஞ்சத்தோட எந்த அளவுக்கு கனெக்டடாக பிணைஞ்சிருக்குதுங்கிறத உங்களுக்கு புரிகிற மாதிரி மாடர்ன் மெடிசன்லேருந்தே ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. முதல் எடுத்துக்காட்டு சர்க்கேடியன் ரிதம். இந்த வார்த்தை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க.
நம்ம உடம்பில் 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய ஒரு சுழற்சி. இந்த சுழற்சியானது இந்த பூமி 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா சுற்றி வருது இல்லையா, இந்த சுழற்சியோட கனெக்டடாக பிணைஞ்சிருக்குன்னு மாடர்ன் மெடிசனில் சொல்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை தடவைங்க மூச்சு விடுறீங்க? நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா 15 தடவை ஒரு நிமிஷத்துக்கு மூச்சு விடுவீங்க. ஸோ 15 × 60 நிமிஷம் × 24 போட்டிங்கன்னா 21,600 வரும். இந்த 21,600 நம்பர் இன்னொரு இடத்துலையும் வருதுங்க. இந்த பூமியோட சுற்றளவை பூமத்தி ரேகையில் அளந்து பார்த்தோம்னா இதே நம்பர் எக்ஸாக்டாக 21,600 நாட்டிக்கல் மைல்ஸ்னு வருங்க. ஸோ நம்ம விடுற மூச்சு கூட நம்ம பிளானட்டோட சுற்றளவோட சம்மந்தப்பட்டிருக்கு. அடுத்து மூணாவது எடுத்துக்காட்டு, இன்ஃப்ராடென் ரிதம். ஒரு பெண் ஆரோக்கியமாக இருக்காங்கன்னா அவங்க உடம்பில் 28 நாளைக்கு ஒருக்கா சைக்கிள்ஸ் நடக்கணுங்க. இந்த பெண்ணோட உடம்பில் நடக்கக்கூடிய 28 நாள் சுழற்சியானது இந்த நிலா பூமியை சுற்றி வருது இல்லையா 28 நாளைக்கு ஒருக்கா, அந்த சுழற்சியோட பிணைஞ்சு கனெக்டடாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ ஒருவேளை இந்த நிலாவோட 28 நாள் சுழற்சி கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பெண்களோட உடம்பில் நடக்கிற சைக்கிள்ஸும் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன ஆகும்னா பெண்கள் கருத்தரிக்க மாட்டாங்க, மனித இனமே அழிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. இந்த உடம்பும் பிரபஞ்சமும் எந்த அளவுக்கு கனெக்டடாக இருக்குதுன்னு இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்குங்க. இதை தாங்க நம்ம சித்தர்களும் சொன்னாங்க, இந்த உடம்பு, இந்த பிண்டம், இந்த அண்டத்தோட எந்த அளவுக்கு பிணைஞ்சு கனெக்டடாக இருக்குதுங்கிறதையும், இந்த அண்டத்தில் நடக்கிறது தான் இந்த பிண்டத்துலேயும் நடக்குதுங்கிறதையும் நம்ம சித்தர்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருந்தாங்க. நம்ம அனுபவத்தில் எப்படிங்க இருக்குது? 4 சுவருக்குள்ளே இருந்து நமக்கு பூமியில் தான் இருக்கோங்கிற உணர்வே சுத்தமாக இல்லாமல் போச்சுங்க. நம்ம இருக்கிற இந்த பூமிக்கு எத்தனை வகையான சுழற்சி இருக்குதுன்னு நமக்கு தெரியுமா? ஒன்று, இந்த பூமி நேராக இப்படி இல்லைங்க, 23.5 டிகிரி சாஞ்சி இருக்குது. இந்த பூமி நீங்கள் நார்த் போல் அதாவது வட துருவத்தில் போய் பார்த்தீங்கன்னா இது ஆன்டி கிளாக்வைஸாக சுற்றிட்டுருக்கும். தென் துருவத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிளாக்வைஸாக சுற்றிட்டுருக்கும். இது பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறது மட்டும் இல்லாமல் சூரியனை 365 நாளைக்கு ஒருக்கா சுற்றிக்கிட்டு வருது. இது இல்லாமல் பூமிக்கு 3வது ஒரு சுழற்சி இருக்குங்க. அதாவது இந்த பூமியோட அச்சு இருக்குது இல்லைங்களா, இந்த இடம், இந்த அச்சு இந்த மாதிரி 360 டிகிரி சுற்றுதுங்க. ஒரு டிகிரிக்கு 72 வருஷம். ஸோ 25,920 இயர்ஸ் ஆகுதுங்க. சரி, இப்போ ஏன் நான் திடீர்னு இந்த சுழற்சி பற்றியெல்லாம் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? நாம் இந்த பூமியில் தாங்க இருக்கோம். இந்த பூமி என்னென்ன வகையான சுழற்சிக்கெல்லாம் உட்படுதோ அந்த எல்லா வகையான சுழற்சிக்கும் நம்ம உடம்பும் உட்படுது, நாமும் உட்படுறோங்க. இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள், பூமிங்கிற வெஹிக்கிளை வண்டியை எடுத்துக்கிட்டு 365 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் சூரியனை சுற்றி சுற்றி வரீங்க. அதே மாதிரி நிலா 28 நாளைக்கு ஒருக்கா பூமியை மட்டும் சுற்றி சுற்றி வரலைங்க, பூமியில் இருக்கிற உங்களையும் 28 நாளைக்கு ஒருக்கா சுற்றி சுற்றி வருதுங்க. ஸோ இந்த பிரபஞ்சத்தோட அதிர்வு சுழற்சி இயக்கத்தோட நம்ம உடம்பை டியூன் பண்ணி ஒரு ஒத்திசைவாக வச்சிங்கன்னா அதுதாங்க ஆனந்தம், அதுதாங்க ஆரோக்கியம். நம்ம சித்தர்கள் இந்த ஒத்திசைவை ஏற்படுத்துறதுக்காக தான் ஆயிரக்கணக்கான வழிமுறைகளை நம்ம தமிழ் மக்களோட வாழ்வியல்லையே போட்டு வச்சாங்க. அதில் ஒரு வழிமுறை தான் இந்த 108 நீள்வட்டமும். சரிங்க டாக்டர், இந்த மாதிரி கழுத்தில் 108 நீள்வட்டத்தை போட்டுட்டா அது ஒத்திசைவுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்? இதை எக்ஸாக்டாக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணது கொஞ்சம் கஷ்டங்க. ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். ரேடியோ மிர்ச்சி எல்லோரும் கேட்டிருக்கீங்க இல்லையா? என்ன ஃப்ரீக்குவென்சியில் அவங்க ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க? 98.3 அப்படிங்கிற ஃப்ரீக்குவென்சியில் அவங்க ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. உங்கள் கையில் ஒரு சின்ன ரேடியோ பெட்டி இருக்கும், அது கர கர கரன்னு வரும் மற்ற ஃப்ரீக்குவென்சிலெல்லாம். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி டியூன் பண்ணி கரெக்டாக 98.3 வச்சிங்கன்னா திடீர்னு உங்களுக்கு காது குளிர இன்னிசியாக கேட்க முடியுது இல்லையா? அந்த மாதிரி ஆல்ரெடி பிரபஞ்சம் ஒரு ஃப்ரீக்குவென்சி செட் பண்ணியிருக்கு, அது தான் ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. உங்கள் உடம்பை டியூன் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரீக்குவென்சியில் அந்த அதிர்வு, அந்த இயக்கம், அந்த சுழற்சி கூட சிங்காக ஒத்திசைவாக வச்சிங்கன்னா ஆரோக்கியம்னா என்ன, ஆனந்தம்னா என்னென்னு முழுமையாக உங்களுக்கு புரியுங்க. இதை தாங்க நம்ம முன்னோர்கள் இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்தாதான் ஆரோக்கியம், இயற்கையை விட்டு எந்த அளவுக்கு விலகி போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பு வரும்னு சொல்லி வச்சாங்க. இயற்கைனா நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோன்னா திரும்பவும் காட்டுக்குள்ளே போய் கோமணத்தை கட்டிக்கிட்டு பச்சையாக கிடைக்கிறதெல்லாம் கடித்து சாப்பிட்டுக்கிட்டு அருவியில் தண்ணி குடிச்சிட்டு வாழ்கிறது தான் இயற்கைன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, வெறும் காடு மரம் மட்டும் இயற்கை இல்லைங்க, நம்மளை சுற்றி பிரம்மாண்டமாக நிகழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சமே இயற்கை தாங்க.
இந்த இயற்கை கூட நம்ம உடம்பை டியூன் பண்ணி ஒத்துசைவாக வச்சு வாழ்கிறதுக்கான பல வழிமுறைகளை நம்ம சேனலில் அடுத்தடுத்து அங்கங்கே பார்க்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திடுங்கள். நன்றி, வணக்கம். இதை அறிந்தாலே ஆனந்தம் உள்ளது.